பிரான்சில் கடுமையாகும் சட்டம் அதிரடியாக நாடு கடத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள். பிரான்ஸ் நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்ட மேலும் 15 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ஜெரால்ட் டார்மனா தெரிவித்துள்ளார். 24 முதல் 51 வயதுக்குட்பட்ட நபர்களே நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களின் சுய விவரங்களையும் நாடுகளையும் அமைச்சர் வெளியிடவில்லை. நாடு கடத்தப்பட்டவர்கள் மெட்ஸ், வின்சென் மற்றும் நெம் உள்ளிட்ட நகரங்களில் வசித்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. நாடு கடத்தப்பட்டவர்கள் கத்திக்குத்து தாக்குதல், போதைப்பொருள் பயன்பாடு, வன்முறை, கொள்ளை, ஆயுதமேந்திய கொள்ளை, வீட்டு வன்முறை, பாலியல் தாக்குதல், ஆயுதமேந்துதல், ஆயுதத்தால் வன்முறை, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் திருடப்பட்ட பொருட்களை பெறுதல் போன்ற குற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. அக்டோபர் மாதம் 13 தேதியன்று அராஸ் உயர்நிலை பாடசாலையில் பயங்கரவாத தாக்குதலில் ஒரு ஆசிரியரின் மரணம் காரணமாக அமைச்சர் ஜெரால்ட் டார்மனா சட்டத்தை கடுமையாக்கியுள்ளார். இதனால் குற்றம் சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களை நாடு கடத்துவதற்கான அறிவிப்புகளின் எண்ணிக்கையை அமைச்சர் அதிகரித்துள்ளார். குறிப்பாக ஆபத்தானவர்களாக கருதப்படும் எந்த ஒரு வெளிநாட்டினரையும் முறையாக வெளியேற்ற வேண்டும் என அவர் அறிவித்துள்ளார். முன்னதாக கடந்த நவம்பர் மாத ஆரம்பத்தில் 20 பேர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.